गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नाम टेंसेस पाकपो सिंपल फ्यूचर टेंस सरिया सिंपल फ्यूचर टेंसन फ्यूचर टाइम अदावाल और विनय पता टॉक अबाउट एन एक्शन वी प्रपोज टू डू इन फ्यूचर टाइम எதிர்காலத்தில் நம்ம செய்கிறதுக்கு உத்தேசித்திருக்க ஒரு செயலை சொல்லும்போது நம்ம இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் வச்சு சொல்லுவோம் பாருங்கள் ஐ வில் பி அட் மதுரை டுமாரோ இது எக்ஸிஸ்டன்ஸ் நாளைக்கு நான் மதுரையில் இருப்பேன் பீன் இருக்கு இல்லையா அதனால் இருப்பேன் ஐ வில் கோ டு மதுரை டுமாரோ நாளைக்கு நான் மதுரைக்கு போவேன் இருப்பேன் போவேன் எக்ஸிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் இதை சொல்லணும் என்ன செயல் செய்கிறீங்களோ அதுக்குரிய வேர்பை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கணும் அப்போது ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில் ஆர் ஷால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வில் ஆர் ஷால் ப்ளஸ் வி ஒன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வி ஒன் போடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வி ஒன் வி டூ வி த்ரீன்னு எழுதும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வி ஒன் பாஸ்ட் டென்ஸில் வி டூ ஃப்யூச்சர் டென்ஸில் வி த்ரீன்னு எழுதிடக்கூடாது சரியா வி ஒன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் எழுதணும் பாருங்கள் ஹீ வில் கிவ் மீ டுமாரோ இங்கே ஹீ சப்ஜெக்ட்டு வில் கிவ் அப்படிங்கிறது வேர்ப் மீ ஆப்ஜெக்ட் அப்புறம் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே டுமாரோன்னு இருக்கிறதுனால நம்ம வில் கிவ் அப்படின்னு போடுவோம் ஏன்னா இது நாளைக்கு தானே நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இங்கே ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆஃப் டென்ஸ் வந்து இங்கே நம்ம போடுறோம் சரியா அப்போது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃப்யூச்சரில் சொல்லணும்னாலும் வில் அல்லது ஷால் சேர்த்து தான் சொல்லணும் சரியா இப்போது இதை நெகட்டிவில் எழுதும்போது ஐ வில் நாட் கிவ் அப்படின்னு எழுதினா போதும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோன்னா இந்த கிவ்வை பிரிப்போம் பிரித்து டூ ப்ளஸ் கிவ்னு போட்டு இப்போ இங்கே ஹீன்னு இருந்துச்சுன்னா டஸ் போட்டு நம்ம ஏதாவது போடுவோம் இல்லையா வெறும் கிவ் கிவ்ஸ்ன்னு இருந்தால் டஸ் போடுவோம் கிவ்னு இருந்தால் டூ ப்ளஸ் போட்டு போடுவோம் ஆனால் இங்கே அது போடக்கூடாது ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த சென்டென்ஸில் ஒரு ஆக்சிலரி வேர்பு இருக்குது அப்போ அதோடு நம்ம நாட்டு சேர்த்துக்கலாம் ஹீ வில் நாட் கிவ் மீ டுமாரோ இப்போ வில் நாட் அப்படிங்கிறத ஓன்ட்டுன்னு ஷார்ட் ஃபார்ம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் திரும்ப போய் பார்த்துக்கோங்க சரியா ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸில் எந்தெந்த க்ளூவோடெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை ஃப்யூச்சருக்கு போடுவீங்கன்னா டுமாரோ நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர் இன் 2030 இப்போ 2020 இல்லையா அப்போ 2030 வரும்போது நீங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம் இப்போ நான் ஏற்கனவே போட்ட மாதிரி எல்லா ப்ரோனவுனுக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஐ வில் கோ டு மதுரை நான் மதுரைக்கு போவேன் நாங்கள் போவோம் நீ போவாய் நீங்கள் போவீர்கள் அவர்கள் போவார்கள் அவன் போவான் அவள் போவாள் அது போகும் ஸோ இந்த வேர்பு வந்து சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் இங்கிலீஷில் வந்து மாறாது எல்லாத்துக்குமே வில் ப்ளஸ் வி ஒன்று தான் சரியா அப்போது எதிர்காலத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதோட வில் அல்லது ஷால் போட்டு அந்த வேர்பு என்ன வேர்போ அதை போட்டு நீங்கள் சொல்லணும் சரியா இப்போது நம்ம வந்து மூணு டென்ஸும் பார்த்துட்டோம் இல்லையா என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஐ கோ டு மதுரை டெய்லி அப்படின்னா என்ன நான் தினமும் மதுரைக்கு போகிறேன் இது ப்ரெசன்டென்ஸ் ஐ வென் டு மதுரை எஸ்டர்டே நான் நேற்று மதுரைக்கு போனேன் ஐ வில் கோ டு மதுரை டுமாரோ நான் நாளை மதுரைக்கு போவேன் இது போகிறேன் டெய்லி போயிட்டுருக்கேன் மதுரைக்கு இது நேற்று போனேன் இது நாளைக்கு போவேன் அப்போது நமக்கு பாஸ்ட் அட்வர்ப் இருந்துச்சுன்னா வெர்பை வந்து நீங்கள் வி டூவாக மாற்றிடணும் ஃப்யூச்சர் அட்வர்ப் இருந்தால் அதோட நீங்கள் வெர்போட வில் சேர்த்துடணும் ஹீ கிவ்ஸ் யூ மணி டெய்லி எவ்ரிடே சரியா இது வந்து ப்ரெசன்ட் அட்வர்ப் ஹீ கேவ் யூ மணி லாஸ்ட் வீக் போன வாரம் கொடுத்தேன் அப்போ இங்கே வந்து என்ன ஆயிரும் கேவ் ஹீ வில் கிவ் யூ மணி நெக்ஸ்ட் வீக் இவன் அடுத்த வாரம் உங்களுக்கு கொடுப்பான் சரியா அதே மாதிரி இப்போது ஒரு வேர்பை வச்சு அந்த செயல் எப்போ நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா அல்லது நடக்க போகுதாங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் டைம் அட்வர்பியல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள் தே பிளேடு இன் த கிரவுண்டு அப்போ எங்கேயும் அவங்க ஏற்கனவே விளையாண்டுட்டாங்க தே பிளே இன் த கிரவுண்டு இப்போ அவங்க விளையாடிட்டு இருக்காங்க தே வில் பிளே இன் த கிரவுண்ட் நாளைக்கு விளையாடுவாங்க சரியா அப்போது இந்த வேர்பை வச்சே அந்த செயல் நிறைவடைந்துருச்சா இல்லை இனிமேல் நடக்க போகுதா நடந்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம்
இப்போ இங்கே ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். வி டேஸ் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ ப்ராக்கெட்டில் கம் கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே டுமாரோ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தா நீங்கள் இங்கே என்ன வேர்பு போடணும்? வில் கம் டுமாரோ அப்படின்னு போடணும். இங்கே பாருங்கள், வி ஏட் ஆப்பிள் டேஷ். இப்போ இங்கே மூணு டைம் அட்வர்பியல் கொடுத்துருக்கேன், எஸ்டர்டே டுமாரோ டெய்லி. அப்போ இது மூணில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இங்கே ஏட்டுன்னு இருக்குது, ஏட்டுங்கிறது வி டூ. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே எதை எடுப்பீங்க? வி ஏட் ஆப்பிள் எஸ்டர்டே அப்படின்னு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மூணு டென்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு டென்ஸு தெரிஞ்சாலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இதோட நெகட்டிவ் போடும்போது என்ன பண்ணுவீங்க? வில்லோட நாட் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி நேற்று நீங்கள் போட்டதோட ஆன்சர், இந்த ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்றைக்குரிய எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த எக்ஸசைஸில் வந்து நான் மூணு டென்ஸுமே கொடுத்துருக்கேன், ஒரு டென்ஸ் மட்டும் கொடுக்கல. ஏன்னா நம்ம மூணு டென்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா. அப்போது மூணு டென்ஸும், ஒன்று வேர்புக்கு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எதை பார்க்கணும்? டைம் அட்வர்பியலை பார்க்கணும். அல்லது டைம் அட்வர்பியலுக்கு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வேர்பை பார்க்கணும். அதேமாக நான் வந்து டைம் அட்வர்பியலுக்கு டேஷ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வந்து இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து இப்போ நம்ம வந்து பதில் சொல்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோம், இப்போ எப்படி கேள்வி கேட்குறது? இந்த மூணு டென்ஸை மட்டும் வச்சு எப்படி கேள்வி? நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லி, ஏ வி வில் கோ டு மதுரை டுமாரோ, ஏ ஐ ஏட் இட்லி எஸ்டர்டே. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி இங்கிலீஷும் நாப்பழக்கம். நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், பேசுனா தான் வரும், பேசலைன்னா வராது. அதாவது என்னென்னா, யார் நம்மக்கிட்ட பேசினாலும் நம்மளும் யாருக்கும் சளைச்சவங்க இல்லை, எங்களாலேயும் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு டேஸ்ட் வந்துடும், நிறைய ஒக்காபுலரி நீங்கள் வந்து என்ரிச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சரியா? இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஆன்சர் போட்டவுடனே நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து எப்படி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறது, வெர்பல் க்வெஸ்சன் முதல்ல எடுப்போம், வெர்பல் க்வெஸ்சன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.